சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழ் ஜாப்ஸ். பக்கத்துல வர்ற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க, வர்ற ஜாப் நோட்டிபிகேஷனை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பாக்குற எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதாவது TNPSC புதிய வெப்சைட்ல எப்படி நாம ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றதுன்னு பாக்கலாம். எல்லா TNPSC எக்ஸாம் எழுதுறதுக்கும் இந்த அக்கௌண்ட் உங்களுக்கு தேவைப்படும். கூகுள்ல போயிட்டு TNPSC சர்ச் பண்ணிக்கோங்க. TNPSC.gov.in இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுல அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை ஆன்லைன் கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பாப்அப் வரும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா புதிய வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகுறதுக்கு அதுல ஓகே கொடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா புதிய வெப்சைட் உங்களுக்கு லோட் ஆகிரும். இதுல புதிய பதிவு செய்ய விளைவோர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி கிரியேட் பண்றதுக்கான ஒரு பேஜ் வரும். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடி 5 முதல் 15 ஆங்கில எழுத்துக்கள் அல்லது கூடவே எண்கள் உள்ளதா இருக்கணும்னு கொடுத்திருக்காங்க. இது போல ஒரு யூசர் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட யூசர் ஐடியை என்டர் பண்ண அப்புறமா பாட்டம்ல இருக்கிற கேப்சாவை சால்வ் பண்ணிக்கோங்க. கேப்சாவை சால்வ் பண்ணீங்கன்னா பக்கத்துல உங்களோட யூசர் ஐடி இருக்கா இல்லையா என்பதை செக் பண்ணுவதற்கான ஒரு பாப்அப் வரும். அதாவது பயனாளர் குறியீடு உள்ளதா, அதுல கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்திலே டிக் இருந்துச்சுன்னா உங்களோட யூசர் ஐடி அவைலபிளா இருக்குன்னு அர்த்தம். இந்த அக்கௌண்ட்டை நீங்க ரெஜிஸ்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 48 மணி நேரத்துக்கு உள்ளாடி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டுக்கு கொஞ்சம் கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு அப்பர் கேஸ் லெட்டர், ஒரு லோவர் கேஸ் லெட்டர், ஒரு நம்பர், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர், இது எல்லாமே இருக்கணும். மினிமம் பாத்தீங்கன்னா 8 கேரக்டர்ஸ்ல இருந்து மேக்சிமம் 15 கேரக்டர்ஸ் வரை இருக்கலாம்னு கொடுத்திருக்காங்க. இதுக்கு மேட்ச் ஆகுறதா ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி இதுல என்டர் பண்ணிக்கோங்க. உங்களோட பாஸ்வேர்ட் ஓகே ஆச்சுன்னா அதுல கிரீன் கலர் பாக்ஸ்ல வரும். அதுக்கப்புறமா மறுபடியும் உங்களோட பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ண அப்புறமா உங்களோட இமெயில் ஐடியை என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இமெயில் ஐடியை என்டர் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபைல் டீடைல்ஸ் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த ப்ரொஃபைல்ல பாத்தீங்கன்னா உங்களோட பெயர் அதாவது சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அது போலவே உங்களோட பெயரை ஃபில் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களோட பெயரை ஃபில் பண்றதுக்கு ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இன்சியல் ஃபில் பண்றதுக்கு ஒரு காலம் கொடுத்திருக்காங்க. உங்களோட பெயரை பெயரோட காலத்திலயும் இன்சியல இன்சியலோட காலத்திலயும் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும். மொபைல் நம்பர் என்டர் பண்ண மதம், இனம், இது எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா பாட்டத்துல சேமி மற்றும் தொடர் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல முதற்கட்ட பதிவு வெற்றிகரமாக முடிந்துள்ளது இது போல வரும். வந்த அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட காஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த காஸ்ட்ல வர்றீங்களோ அந்த காஸ்ட்டை இதுல செலக்ட் பண்ணிக்கோங்க. அது கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்கும். அந்த டீட்டெயில்ஸ நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா SSLC சர்டிபிகேட் டீடைல்ஸ். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட சர்டிபிகேட்ல இருக்கிற டீடைல்ஸ் என்ன இருக்குதோ அது போல கரெக்டா கொடுத்துக்கோங்க. உங்களோட SSLC டீடைல்ஸ் என்டர் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் என்டர் பண்ண வேண்டியது இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா உங்களோட நிரந்தர முகவரியும் சேமா இருந்துச்சுன்னா நிரந்தர முகவரி கீழே இருக்கிற பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. நீங்க டீடைல்ஸ் என்டர் பண்ண அப்புறம் ஒவ்வொரு பாக்ஸ்லயும் கிரீன் கலர்ல வர்றதா பாத்துக்கோங்க. கிரீன் கலர்ல வந்துச்சுன்னா அந்த டீடைல்ஸ் கரெக்டா ஃபில் ஆகி இருக்குன்னு அர்த்தம். இதுல பாத்தீங்கன்னா நீங்க உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண அப்புறம் சேமி மற்றும் தொடர் இதை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தீங்கன்னா உங்களோட போட்டோ மற்றும் சிக்னேச்சர் அப்லோட் பண்றதுக்கான ஆப்ஷன் வரும். இதுல பாத்தீங்கன்னா போட்டோஸுக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டீடைலை இதுல நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. உங்களோட போட்டோ பாத்தீங்கன்னா 50 KB சைஸ் இருக்கலாம் மேக்சிமம். உங்களோட சிக்னேச்சர் பாத்தீங்கன்னா 20 KB சைஸ் மேக்சிமம் இருக்கலாம். இதோட சைஸுக்கு உங்களோட போட்டோ மற்றும் சிக்னேச்சரை செட் பண்ண அப்புறம் இந்த வெப்சைட்ல இதை அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்களோட போட்டோ சிக்னேச்சரை அப்லோட் பண்ண அப்புறம் பாத்தீங்கன்னா சேமி மற்றும் தொடர் அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ண அப்ளிகேஷன் டீடைல் எல்லாமே வரும். இதுல
நீங்க ஃபில் பண்ணி இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே கரெக்டா என்பதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. இப்போ நீங்க ஏதாவது தப்பா டீடைல்ஸ் ஃபில் பண்ணி இருந்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஸ்டேஜ்ல போய் நாம இதை எடிட் பண்ணிக்கலாம். நீங்க எல்லாமே கரெக்டா ஃபில் பண்ணி இருந்தீங்கன்னா இதுல இருக்கிற சேமி மற்றும் தொடர கொடுத்துக்கோங்க. ஏதாவது டீடைல்ஸ் தப்பா இருந்துச்சுன்னா விவரங்களை மாற்ற வேண்டும், இதை கொடுத்துக்கோங்க. நீங்க சேமி மற்றும் தொடர கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா ஒரு பாப்அப் வரும். அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்துருக்க டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி பாத்துக்கோங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வாட்டி சப்மிட் பண்ண அப்புறம் உங்களால டீடைல்ஸ் எல்லாம் திருத்த முடியாதுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்க கொடுத்துருக்க தகவல்கள் எல்லாம் சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதுல ஆம் கொடுத்துக்கோங்க. மறுபடியும் செக் பண்ண நினைச்சீங்கன்னா இல்லை கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கோங்க. இது கொடுத்த அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் டீடைல் ஓபன் ஆகிரும். எஸ்பிஐ பேமெண்ட் கேட்வே கொடுத்துருக்காங்க. இதுல போயிட்டு உங்களோட கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்க பே பண்ணிக்கலாம். இன்டர்நெட் பேங்கிங் மூலம் பே பண்றதுக்கு நீங்க நெஃப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல போயிட்டு உங்களோட பேங்கிங் சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். இங்கே போயிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்ட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் கொஞ்சம் வேகமாகவே பண்ணிக்கோங்க, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் வர்றது போல் செஷன் எக்ஸ்பயர்டுன்னு வந்துடும். இப்படி வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்லேருந்து காசு டெபிட் ஆகியிருந்துன்னா நீங்கள் இந்த வீடியோவில் வர்றது போலே பண்ணிக்கோங்க. மறுபடியும் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டுக்கு போயிட்டு ஏற்கனவே பதிவு செய்தோர் இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணி இந்த கேப்சாவை சால்வ் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வர்றது போல ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணது அவங்களுக்கு போய் சேரல, அதனால இங்கே கிளிக் செய்யணும்னு ஒரு லிங்க் வந்திருக்கு. அதில் போயிட்டு நான் கிளிக் பண்ணி மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுறேன். இந்த பேஜில் நீங்கள் ஏற்கனவே கிரியேட் பண்ண லாகின் ஐடி டீட்டெயில்ஸை என்டர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் உங்களோட பாஸ்வேர்டை கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்தீங்கன்னா இது போல கட்டணம் செலுத்த தொடரும்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே பே பண்ணனால வியூ ப்ரீவியஸ் பேமெண்ட் இதை கொடுக்குறேன். கொடுத்த அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால நான் இதில் அப்டேட் பண்ணுறேன் ஓடிஆர் பேமெண்ட் ஸ்டேட்டஸை. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட அப்ளிகேஷனில் ஃபீஸ் பே ஆகிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் வேணும்னா பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மறுபடியும் அக்கௌண்ட்ல லாகின் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களோட கேண்டிடேட் டேஷ்போர்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நாம எப்படி இதன் மூலம் எக்ஸாமுக்கு அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம்.